இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸ்ல 4வது சீசன்ல முதல் எபிசோடுங்க. போன எபிசோட்ல போன சீசன்ல நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஒரு பக்கம் நம்ம மூத்த பய ராப நம்ம பனி தேசத்து தலைவிய அவங்களோட நிறைய தளபதிகளை அந்த கல்யாண வீட்லயே வச்சு அரண்மனையிலேயே வச்சு கொடூரமா கொள்ளுவாங்க, சங்கரித்து கொள்ளுவாங்க. இதையெல்லாம் பார்த்து எதுவுமே பண்ண முடியாம நம்ம ஆர்யா கடைக்குட்டி அப்படியே துடிச்சு போடுவா. கட்டப்ப வம்சத்து தம்பிகாரன் எப்படியோ அவளை காப்பாத்தி தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அந்த பக்கம் நம்ம ஜேமி லானிஸ்டர் லேடி பாடி கார்டை எப்படியோ காப்பாத்தி கிங்ஸ் லேண்டிங் வரைக்கும் உசுரோட வந்து சேர்ந்துறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம செத்து போன பனி தேசத்தோட மூத்த பய ராப் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட கையில ஒரு வாள் வச்சிருப்பான், வீரவாள். அது வந்து வலேரியன் ஸ்டீலால உருவாக்கப்பட்ட ஒரு வாள். அவன் தோத்து போயிட்டான். அவன் தலைய வெட்டி கொடூரமா அவளை அப்படியே ஊர்வலமா அந்த பாடியை கூட்டிட்டு போனாங்க. இதெல்லாமே நம்ம இதுக்கு முந்தின சீசன்ல பார்த்தோம். இப்போ அப்படி செத்து போன அவனோட வாள் எடுத்து அப்படியே நல்லா உருக்கி ரெண்டு வாளை உருவாக்கிட்டு இருக்கான் நம்ம பணக்கார தேசத்தோட தலைவன். இவன் போட்ட அந்த மாஸ்டர் பிளான்லதான் இந்த மொத்த கதையுமே எக்ஸிக்யூட் ஆயிருக்குங்க. இப்ப நடந்த இந்த கல்யாண கொலையில முக்கியமான திட்டம் போட்டு கொடுத்த பெரிய லெவல்ல துரோகம் பண்ணதுல மொத ஆளா இருக்கிறவ யாரு, நம்ம பணக்கார இப்ப இவன் யாரையோ எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கான். யாருக்காக அப்படின்னா, இந்த
ஏழு தேசத்துல நம்ம ஒரு தேசத்தை பத்தி இத்தனை தடவை நம்ம பார்க்காம அப்படியே விட்டுருக்காங்க. பாலைவன தேசம் ஞாபகம் இருக்கா? அந்த தேசம் சம்பந்தப்பட்ட யாரையுமே இது வரைக்கும் நம்ம பார்க்கல. இப்பதாங்க மொத தடவையா அந்த பாலைவன தேசத்து ஆட்களை காமிக்கிறாங்க. இப்ப நடக்க போற அந்த ராயல் வெட்டிங், இந்த ஏழு தேசத்துக்கு தலைவரான நம்ம இம்சி அரசனுக்கு கல்யாணம் இல்லையா, அதுவும் அந்த விதவை பொண்ணோட. அந்த கல்யாணத்துக்காக ஒவ்வொரு தேசத்துல இருந்து ஆட்கள் வருவாங்க. அந்த வகையில இந்த பாலைவன தேசத்துல இருந்து ஆட்கள் வராங்களா, ஆனா இன்விடேஷனே கொடுக்கல, அழைப்பு இதிலே கொடுக்காம அலையா விருந்தாலையா வரானுங்க. சரி, வர்றவங்களை வேண்டாம்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவங்களை வரவேற்கிறதுக்கான இந்த வேலையை நம்ம பணக்கார தேசத்தோட தலைவன், இந்த நாட்டோட இம்சை அரசன், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம குள்ள அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கும் பிளாஷ்பேக்ல ஒரு காரணம் இருக்குங்க, அப்புறம் பாப்போம்ல. சோ குள்ளே வந்திருக்கான், அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த பாலைவன தேசத்துல மன்னர் கிடையாது, அப்பா இறந்துட்டார் போல. சோ புள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க, மூத்த இளவரசர், அடுத்து ரெண்டாவது இளவரசர். மூத்த இளவரசனுக்காக தான் இப்ப வெயிட்டிங். ஆனா வந்தவங்க மூத்த இளவரசருக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவர் வரலன்றாங்க. சரி, இளவரசர் வரல, அடுத்து ரெண்டாவது இளவரசர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்திருக்காருன்னு கேட்க, ஆமா வந்திருக்காருங்கிறாங்க. எங்கடா ஆளக்கணும்னு கேட்க, எங்களுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டாரு, ஆனா அவருக்கு இந்த சிட்டிக்குள்ள ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம குள்ளனை மதிக்காம அப்படியே உள்ள போறாங்க. இப்போ இவ்வளவு பெரிய சிட்டில அந்த ஒத்த பாலைவன தேசத்தோட இளைய இளவரசன தேடி போகணும். 14 நாள் அந்த பாலைவன தேசத்துல இருந்து டிராவல் பண்ணாதான் கிங்ஸ்லாண்டுக்கு வர முடியுமா. 14 நாளா டிராவல் பண்ணி ஒரு இளவரசன் இங்க வந்தானா, சிட்டிக்குள்ள வந்ததுமே எங்க போவான் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறான் கூட இருக்கிற பசங்கள்ட்ட. ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும், 14 நாள் டிராவல் பண்ணி வந்தாங்கன்னா களைப்படுத்து ஓய்வு எடுக்கணும்னா அப்பெல்லாம் இளவரசங்க வேற இல்லையா. சோ ஆப்வியஸ்லி அவங்க போற இடம் என்ன இருக்கும்னா விபச்சார வீடியதான் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு விபச்சார வீடியதுக்கு தான் அவன் போயிருப்பான், நம்மளும் அங்க போலாம் அப்படின்னு சொல்றான். எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, அந்த பாலைவன அரச குடும்பத்துக்கு இளவரசங்களுக்கு பாத்தீங்கன்னா பணக்கார தேசத்து ஆட்களை பிடிக்கவே பிடிக்காதாங்க. ஒருவேளை இந்த பணக்கார தேசத்து ஆட்களையோ போர் வீரர்களையோ எங்கேயாவது பார்த்தாங்கன்னா போட்டு தள்ளிட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனை பெருசாயிடும். அதுக்குள்ள அவனை எப்படியாவது போய் பார்த்து பேசி சமாதானம் பண்ணி கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிதான் நமக்குள்ள அவசரப்படுறான். எதிர்பார்த்த மாதிரியே இப்போ அந்த பாலைவன தேசத்தோட இளைய இளவரசனை காமிக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே விபச்சார வழியிலாம் இருந்திருக்கான், எந்த பொண்ணு வேணும் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இங்கேயே இருந்து ஒரு சின்ன பாட்டு கேக்குது, ஒரு தேசிய கீதம் கேக்குது. யாரோட தேசிய கீதம்னா பணக்கார தேச வீரர்கள் பாடுற ஒரு தேசிய கீதம். ஆல்ரெடி இவனுக்கு பணக்கார தேசம் பிடிக்காது இல்லையா, அதனால அந்த சவுண்ட் எங்க வருதோ அந்த பாடல் சத்தம் எங்க கேக்குதோ அந்த இடத்த நோக்கி போறான். போனா அங்க ரெண்டு பணக்கார தேச வீரர்கள் உட்காந்துகிட்டு சேட பண்ணிட்டு இருக்காங்க. இவனை பார்த்ததுமே பழைய பகைவங்க ரெண்டு பேருக்கும் ஞாபகம் வர மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க, மாத்தி மாத்தி பேசி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுல ஒரு கட்டத்துல இன்னும் கொஞ்சம் ஓவரா பேசிட வாளை எடுத்து வெட்டுறதுக்காக நம்ம பணக்கார தேசத்துல இருக்கிற வீரன் அந்த வாள் டேபிள் மேல இருக்கும், அதை எடுக்க கைய ஓங்குவான் பாத்தீங்களா. அப்படி கைய ஓங்கும் போது இந்த பாலைவன தேச இளைய இளவரசன் என்ன பண்றா பாருங்க, அவங்க இல குட்டியா ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தி எடுத்து அப்படியே கையில ஒரு சொருகு. பக்கத்துல இருக்கவங்கிட்ட, ஒரு திரவணி அசைஞ்ச உன் ஃப்ரெண்டு இவனோட கையில இருக்கிற எல்லா நரம்பையுமே அறுத்தெறிஞ்சிருவேன், ஒழுங்கா அப்படியே நில்லு அப்படின்னு மிரட்டுறாங்க. விட்டா அப்படியே கையை கிழிச்சிருப்பான் போல. அதே சமயம் நமக்குள்ளே இங்க வராங்க. வந்துட்டு மன்னிச்சுக்கங்க, ஏதோ பிரச்சனை கேள்விப்பட்டு அதனாலதான் வந்தேன், அந்த பிரச்சனை பெருசா ஆயிடுச்சுன்னு சொல்ல அதுக்குள்ள அந்த ரெண்டு வீரர்களும் ஓடி போயிடானுங்க. பிரச்சனை இதோட நின்று போச்சுங்க. நமக்குள்ள வந்ததுனால எப்படியோ இந்த பிரச்சனை இதோட நின்று போச்சு. இந்த இளவரசன் கூடயே ஓடிட்டு தெரியா பாத்தீங்களா, இவன் இந்த லேடி பாலைவன தேசத்தோட அரச குடும்பத்தை சேர்ந்தவதான். இவனுக்கு பொண்டாட்டியா வப்பாட்டியா இல்ல இளைய இளவரசன் இவனை சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்ப மூத்த இளவரசன் ஒருத்தர் இருப்பான்ல, அவனோட பொண்டாட்டியா வப்பாட்டியான்னு ஒரு கிளாரிட்டி இல்லங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் கசமச இருக்கிற மாதிரி தெரியுது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த உறவு முறை என்னங்கறத அடுத்தடுத்து கிளாரிட்டி கொடுத்தாங்க, நல்லா இருக்கும் பாப்போம். இங்க வந்து நமக்குள்ள உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைய இளவரசன தனியா கூட்டிட்டு போறாங்க. ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு போறாங்க. அப்படி பேசி போயிட்டு இருக்கும்போது, அலையா விருந்தாலியா வந்திருக்கியே, எதுக்கு வந்திருக்க, உன்னோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்க, என்ன இப்படி கேட்டீங்க, ஏழு தேசத்துக்கும் தலைவருக்கு கல்யாணம் ஆமா போதுன்னா நாங்க வராம எப்படி அப்படின்னு பேச, யோ நிறுத்தியா, நீயும் இளையவன் தான், நானும் இளையவன் தான், ரெண்டு பேருமே மன்னராக போறதே கிடையாது, ரெண்டு பேருக்குமே பெருசா மரியாதை இருக்க போறதும் கிடையாது, நமக்குள்ள எதுக்கு போய் பேசிட்டு கொஞ்சம் ஓபனா பேசலாமே, எதுக்காக நீ வந்திருக்க அப்படின்னு கேட்க, உடனே அவன் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க, ஏன் இந்த பணக்கார தேசத்துக்கும் பாலைவன தேசத்துக்கும் செட் ஆகல அப்படின்னா, நம்ம இந்த கேம் ஆஃப் த்ரோன் பாக்குறதுக்கு முன்னாடி எபிசோடு ஜீரோன்னு ஒண்ண பாத்திருப்போம். அங்க ஒரு சின்ன ஒரு கதை சொல்லியிருப்பேன், அதாவது பணக்கார தேசத்து தலைவன் நம்ம அஞ்சாறு பிள்ளைகளை பெத்து போட்டதான் பாத்தீங்களா, ஜான்ஸ்டோன்ல இருந்து மூத்த பைய ராப்ல இருந்து எல்லா பேருக்குமே அப்பன், பனி தேசத்தோட செத்து போன அந்த தலைவன், அவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருப்பாங்க, அவங்கள ரேகாந்த டார்கேரியன் அப்படிங்கிற மேடு கிங்கோட மூத்த பையன் அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு கடத்திட்டு போயிருவா. அதனால கோவப்பட்ட பனி தேசம் கிங்ஸ் லேண்டிங் மேல கடத்திட்டு போனா பாத்தீங்களா ரேகாந்த டார்கேரியன், அவன் மேல படையெடுத்து வந்திருப்பான். இந்த கதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுல நமக்கு சொல்லாத இன்னொரு மேட்டர் நடந்திருக்குங்க. ஆக்சுவலா அந்த ரேகான் அப்படிங்கிற அந்த பைபிள்ல நம்ம பனி தேசத்து செத்து போன தலைவனோட தங்கச்சிய கடத்திட்டு போயிருக்கான் இல்லையா. அப்படி அவன் கடத்திட்டு போகும்போது அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும், அவனுக்கு ரெண்டு குழந்தைகளும் இருந்திருக்காங்க. அடப்பாவே, கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை கடத்திட்டு போயிருக்காங்க, அதனால போரெல்லாம் வந்திருக்கு. அந்த போர்ல நிறைய தேசங்கள் ஒன்னு சேர்ந்து சண்டை எல்லாம் போட்டிருக்காங்க. அது இது நடந்து அந்த கிங்ஸ் லேண்டிங்ல அந்த மேடு கிங்க கொன்னு அதுக்கப்புறம் தான் நம்ம குண்டு மன்னன் ராபர்ட் பராத்தியன் வந்து மன்னரா தேர்ந்தெடுக்கப்பட்டான். கரெக்டா, அப்படி அவன் மன்னரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுமே கூட யார கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நம்ம மெய்காப்பாளன் ஜேமி லேனிஸ்டர் கூட பிறந்தவ அந்த கொடூர ராணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சோ பணக்கார தேசத்துக்கு இப்ப அதிகாரம் வந்துருச்சு, அதனால அவங்க
அந்த கடத்திட்டு போன ரேகாந்த டார்கேரியன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனோட மொதல் பொண்டாட்டி அந்த மொதல் பொண்டாட்டிக்கு பிறந்த ரெண்டு குழந்தைங்க எல்லாத்தையுமே கொல்ல சொல்லி பணக்கார தேசத்தோட தலைவன் ஆர்டர் கொடுத்துருக்கான். அந்த ஆர்டரை ஏத்துக்கிட்டு அந்த வேலையை செய்ய போன வந்தாங்க கட்டப்ப வம்சத்துல அந்த மூத்தவ அண்ணங்கார. அவன் போய் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க, அந்த மொதல் பொண்டாட்டிய ரொம்ப கொடூரமா கற்பழிச்சிருக்கான். எல்லா சேட்டையை முடிஞ்சிட்டாவது விட்டுட்டு போயிருக்கணும் இல்ல. அதுக்கப்புறம் என்ன கொடூரமா பண்ணிருக்கான்னா, அவனோட வால் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா நல்லா எருமாடு சைஸுக்கு இருக்கும். அந்த வால் எடுத்து அந்த மொதல் பொண்டாட்டியோட தலையில இருந்து அப்படியே வெட்டி உடம்ப அப்படியே ரெண்டு அப்படியே பொளந்து துண்டாக்கிட்டானாங்க. எப்பேற்பட்ட சாவுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள அப்படியே எடுத்து சுவத்துல சாணி அடிக்கிற மாதிரி அந்த ரெண்டு குழந்தைகளை சுவத்துல அடி அடின்னு அடிச்சே சாடிச்சிருக்கான். இது எல்லாம் கட்டப்ப வம்சத்து அண்ணங்காரன் யாரோட ஆர்டர்னு பேர்ல பண்ணிருப்பான், கண்டிப்பா உங்க அப்பன் பேர்ல தானே பண்ணிருப்பான். அந்த காண்டி எனக்கு இருக்காதா என்ன, பணக்கார தேசம் மட்டும்தான் கொடுத்த கடனை திருப்பி கொடுப்பீங்கன்னு அவசியம் கிடையாதுரா, இந்த பாலைவன தேசமும் வாங்கின கடனை வட்டியோட திருப்பி கொடுக்கத்தான் இங்க வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைய இளவரசன் சொல்றதுல இருந்து என்ன தெரிய வருது, இவன் ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சா பழி வாங்கிடணும். அதுலயும் குறிப்பா இவனோட அக்கா தாங்க அந்த மொத பொண்டாட்டி. சோ என்னோட அக்காவை கொன்ன, என்னோட அக்கா பசங்க, என்னோட மாப்பிள்ளைகளை கொன்ன அந்த கட்டப்ப வம்சத்து அண்ணங்காரனையும் விடமாட்டேன், அந்த கட்டளையை கொடுத்த உங்க அப்பனையும் விடமாட்டேன் அப்படின்னு சபதம் போடுறான். எங்க போய் முடிய போதும், இப்போ அப்படியே சீனை கட் பண்றோம். நம்ம டிராகன் குயின ஹீரோயின காமிக்கிறாங்க. அவங்களோட டிராகன் மூணுமே பாத்தீங்கன்னா படு வேகமா அசுர வளர்ச்சியோட வளர்ந்துகிட்டே இருக்கு. லாஸ்டா பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம ஹீரோயினோட சைஸ விட அதுக்கு ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சுன்னா பாருங்களேன். ஹீரோயினோட மடியிலேயே உட்காந்து எப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்போ மீதி ரெண்டு டிராகனும் வானத்துல பறந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம செஜோரா இங்க வராரு. இந்த டிராகன்கள் அதுக்கு தேவையான ஏதோ ஒண்ணு, ஆடையா குதிரையான்னு தெரியலங்க, ஆடுதான் ஆடுதான். ஆட்டை எங்கேயோ இருந்து தூக்கிட்டு வந்திருக்கு. அந்த ஆட்டோட கறியை புடுங்கி தின்றதுல அந்த மூணுக்கு நடுவுல சண்டை. அந்த சண்டையெல்லாம் நடக்கிறது நம்ம ஹீரோயின் முன்னாடியே நடக்குது. சண்டை போடாதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, அந்த மூத்த டிராகன் கருப்பு கலர்ல ஒரு டிராகன் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே நம்ம ஹீரோயினே ஒரு செகண்ட் கடிக்க வர மாதிரி வருதுங்க. நம்ம நாய் வளர்ப்போம், திடீர்னு அந்த நாய் நம்மளை கடிக்க வருது இல்லையா, அந்த மாதிரி வருதுங்க. அதை பார்த்து ஒரு செகண்ட் நம்ம ஹீரோயினே பயந்து போயிடறாங்க. இதெல்லாம் பார்த்து வருத்தப்படாதீங்க தலைவி, அது டிராகன்ஸ், என்னதான் நீங்க ஊட்டி வளர்த்தாலுமே ஒன்னு ஒரு இடத்துல அதுகளுக்கு போதுமான அளவு ட்ரைனிங் பத்தாது, நீங்க தான் அதை இனியும் பெட்டரா ட்ரெயின் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் போட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம அன்சலி வீரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, 10,000 பேர், அவங்க எல்லாம் முன்னோடி அப்படி நிக்கிறாங்க. ஹீரோயின் வராங்க, எங்கடா உங்க தலைவன் மண்புழுவ காணோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆளை காணோம் எங்கடா போயிட்டான் அப்படின்னு பார்த்தா, சூதாட்டம் ஆட போயிருக்கானா. நம்ம பசங்க என்னதான் அடிமைகளா இருந்து இப்போ சுதந்திரம் கிடைச்சிருந்தா கூட இந்த சூதாட்டம் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் இல்ல ரொம்பவே பழக்கப்பட்டவங்க போல, சூதாட்டம் இல்லாம அவங்களால இருக்க முடியாது போல. இந்த மேட்டரை கேள்விப்பட்டதுமே நம்ம ஹீரோயின் கோமா அவனை பாக்குறதுக்காக நடந்து போறாங்க. எல்லா பேருமே நம்ம ஹீரோயின அம்மா அம்மா அவன் அப்படின்னு தான் ஆசையா கூப்பிடுவாங்க. நம்ம தமிழ்நாடு மாதிரி தான் சூதாட்டம் அப்படிங்கறதுனால நம்மளோ மங்காத்தா இல்ல போக்கர் அப்படின்னு மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். அந்த காலத்துல இவங்க அடிக்கிற சூதாட்டத்தை பாருங்க, ஏதோ ஒண்ணு பெட்ட கட்டிடுவாங்க. அப்படி பெட்ட கட்டிட்டாங்கன்னா அதான் சூதாட்டம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இப்ப இவங்க போட்டுட்டு இருக்கிற பெட்ட நினைப்பாருங்க, ரெண்டு பேரும் கையில கத்தியோட நிக்கணும். அந்த கத்தியை கீழே போடாம எவ்வளவு நேரம் அவங்க எப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்காங்களோ, கடைசி வரை நிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தமா. நேத்து நைட்ல இருந்து இப்படிதான் நிக்கிறாங்களா, அப்படிதான் உட்காந்துட்டு இருக்காங்களா, சரிடா இப்படி ஒரு போட்டி நடத்துறீங்களே, கை வலிக்க நேத்து நைட்ல இருந்து இப்படி உட்காந்துட்டே இருக்கீங்களே, ஜெயிச்சா என்னடா கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, அடுத்து நடக்க போற போர்ல உங்களுக்கு பக்கத்துல நிக்கிற அந்த உரிமை எங்களுக்கு வேணும். யாரு இந்த வாளை கடைசி வரை கீழே போடாம அப்படியே பிடிச்சிட்டு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த உரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசிட்டாங்க. ஏண்டா அந்த மாதிரி மரியாதை நானா பார்த்து கொடுக்கறது, ஆல்ரெடி அதை நான் யாருக்கு கொடுத்துருக்கேன், என்னோட மெய் காப்பாளர் நம்ம குயினோட பாடி கார்டு ஒருத்தவருக்கார் பாத்தீங்களா வயசானாலு, அவருக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அப்புறம் நம்ம செஜோரா அவருக்கும் என் பக்கத்துல நிக்கிற அந்த மரியாதையை கொடுக்க போறேன், உங்க ரெண்டு பேரும் கொடுக்க மாட்டேன்டா அப்படிங்கிறாங்க. ஏன்டா ஐயே எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, காலையில நான் வந்ததுல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க ரெண்டு பேரும் என் கூடயே நிக்கிறாங்க, எனக்கு கீழே வேலை பாக்குறேன், எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரெண்டு தளபதிக இங்க இப்படி உட்காந்துகிட்டு என்ன 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடக்க விட்டீங்களா, உங்களெல்லாம் எப்படி நான் பக்கத்துல நிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்றாங்க. இவங்க பண்ற இந்த கூத்தெல்லாம் பார்த்து அவங்களும் ரசிக்கத்தான் செய்யறாங்க. ஏன் பக்கத்துல நிக்க வேண்டாம், அந்த 10,000 வீரர்கள் போவாங்க இல்லையா, அப்படி போனதுக்கு அப்புறம் கடைசியா நீங்க வரணுமா, ஆடு மாடுகள் எல்லாம் அந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்குங்க, அதுகளுக்கு பாதுகாப்பா நீங்க வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்பையும் பயபுலைய அந்த ஆட்டத்தை நிப்பாட்டாம விளாண்டுட்டு இருக்காங்க. காண்டானதான் நம்ம ஹீரோயின் என்ன தெரியுமா சொல்றாங்க, எவன் கடைசி வரைக்கும் இந்த கேம் விளையாட்டு ஜெயிக்கிறானோ அவன் சர்வ் பண்றதுக்காக அடுத்த கியூனை வேற எங்கேயாவது போய் தேடிக்கிட்டோம், எனக்கு அவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போக டப்புனு அவங்க உடனே கீழே போட்டு எந்திரிச்சு ஓடுறானுங்க. நம்ம மண்புவுக்கு டிரான்ஸ்லேட்டர் அடிமை இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மேல ஒரு கண்ணு, அதை பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இந்த பையன் நகல் பண்றான், ஏண்டா ஆசையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே இருக்க, கொஞ்சம் போய் பார்த்து பேசண்டா அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடுறான். உனக்கு மூளைதான் இல்லைன்னு பார்த்தேன், அதையும் வெட்டி எடுத்துட்டா இல்ல, இதுக்கப்புறம் நீ எப்படிதான் அந்த பொண்ணு கூட குடும்ப நடத்த போறியோ நகல் பண்ணிட்டு போறான். இவன் பாக்குறதுக்கு கொஞ்சம் புது ஆள் மாதிரி தெரியும், பட் நல்லா பாத்துக்கோங்க வேற யாரும் இல்லைங்க, அந்த மஞ்சள் நகரத்தை காப்பாற்றக்கூடிய அந்த மூணு தலைவர்கள் ஒருத்தவங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க கூட வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து தப்பு தப்பா பேசிட்டு போவாங்க. அந்த மூணு பேர்ல ஒருத்தனா இருந்து கூட வந்த ரெண்டு தளபதிகளையே கொண்டுட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்காக தான் நான் சர்வ் பண்ண போறேன், உங்களுக்கு கீழே வேலை பாக்குறதா எனக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து நின்னா பாத்தீங்களா, அந்த தளபதி தாங்க ஆளை மாத்திட்டாங்க போல. இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலேயே ஒரு கண்ணு, ஹீரோயினோட காதலுக்காக இயங்குற இந்த தளபதி அவளுக்காக எதையும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி மறுபடியும் கிங்ஸ் லேண்டிங்ல நம்ம குலனை காமிக்கிறாங்க, நம்ம மூத்த பொண்ணு சான்சாவையும் காமிக்கிறாங்க.
இன்னும் அழுதுகிட்டு இருக்கா, சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு அடமடிக்கிறாளாம். சோ குள்ளம் போய் தான் பொண்டாட்டி கிட்ட சாஞ்சா கிட்ட, ஏமா அப்படி இருக்க, கொஞ்சம் சாப்பிடுமா அப்படின்னு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்க, அவன் அழுதுகிட்டு எங்க அண்ணன் செத்து போனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணா தெரியுமா, அவனோட தலைய வெட்டி, அவன் வளர்த்த அந்த ஓனாயோட தலையையும் வெட்டி எங்க அண்ணனோட முண்டத்தோட ஓனாயோட தலைய வச்சு ஊர்வலமா தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அவ கேள்விப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அப்படியே அழுகுறாங்க. இப்படியே அழுதுகிட்டு இருக்காத, இப்பதான் உனக்கு தைரியம் தேவை, உங்க அம்மா இறந்துட்டாங்க, உங்க அம்மா கிட்ட இருந்த தைரியம் இனிமே உனக்கு வரணும், தைரியமா இரு அப்படின்னு அட்வைஸ் பண்றான். நம்ம குள்ள ரொம்ப அட்வைஸ் போட்டுட்டு இருக்கும்போது என்ன மனுஷங்க, நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு அங்க வந்து கிளம்புறா. ஆமா ஆமா, கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டாராவது கொஞ்சம் மன திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன மன்னிச்சுக்கங்க, எப்போ என்னோட அம்மா என்னோட அண்ணன் எல்லாருமே சாகடிக்கப்பட்டாங்களோ அப்பயே சாமி கும்பிடுறத நான் நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிறா. அப்புறம் எதுக்கியா கோயிலுக்கு போற அப்படின்னு கேட்டா, கோயில்ல மட்டும்தான் என் கூட பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அமைதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவை அமைதி அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டு அங்க இருந்து அவ போறான். அதே சமயம் இங்க நடக்கிறது பாருங்க, உள்ள அவன் பெட்ரூமுக்கு வந்தா அந்த விபச்சார காதல் இருக்கா பாத்தீங்களா, அவ உள்ள பெட்ல படுத்து கிடக்கா. நமக்குள்ள ரொம்ப சோகமா இருக்கா அப்படிங்கறதுனால அவன் கூட கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒண்ணு மண்ணா இருக்கணும்னு ட்ரை பண்றா, நமக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கணும்னு பாக்குறான். ஆனா குள்ள ஒத்து வர மாட்டேங்கிறான், இது சரியான நேரம் இல்ல அப்படிங்கிறான். இதனால அவன் காண்டாரா, நீ சான்சாவ உண்மையே காதலிக்கிறியா, உங்களுக்குள்ள நடந்த கல்யாணம் சாதாரண பொம்மை கல்யாணம் மாதிரி தானே அப்படின்னு கேட்க, இவனும் ஆமாங்கிறான். நான் இங்க இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல என்ன அனுப்பு நினைக்கிறியா, நீ என்ன இங்க இருந்து எப்படியாவது கப்பல்ல கடத்தி எங்கேயாவது கொண்டு போகணும் தானே நினைச்சேன், அதனால தானே ஒரு வைரத்தை எனக்கு பரிசா கொடுத்து என்ன இங்க இருந்து விரட்ட பார்த்த அப்படின்னு பேச, இவன் என்ன சொல்ற, வைரமாவது கப்பலாவது அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணலையே அப்படிங்கிறான். இது எல்லாமே பண்ணது யாரு, நம்ம தகவல் தொடர்பு தான். ஆனா நம்ம குழந்தை இதெல்லாம் பண்றா நினைச்சுக்கிட்டு இருக்கா இவன், அப்படியெல்லாம் நான் நினைக்கலையாமா, அப்படியெல்லாம் நான் யாருக்கும் வைரத்தெல்லாம் குடுக்கலையாமா அப்படின்னு நமக்குள்ள தெரியாம சொல்ல, சரி அதெல்லாம் விடு, இப்ப நீ சொல்லு, நான் இங்க இருக்கிறதா தான் இருக்கேன், நான் இருக்கவா அப்படின்னு கேட்க, நமக்குள்ள எதுவுமே சொல்லாம இருக்க இவளே புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடிறாங்க. இப்ப இவங்க பேசின அந்த மேட்டர் எல்லாத்தையுமே இங்க வேலை பாக்குற இன்னொரு பொண்ணு ஒட்டு இருந்து கேக்குறா, ஒட்டு கேக்குறா. அங்க கட் பண்ணா நம்ம ஒத்த கையை இழந்த ஜாமி லேண்டிஸ்டருக்கு தங்கத்திலேயே ஒரு கை மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி உடஞ்ச கையில மாட்டி விடுறாங்க. அரச வைத்தியரா தகுதி இல்லைன்னு சொல்லி ஒருத்தவன அனுப்பிச்சு விட்டாங்க பாத்தீங்களா, அவன் இப்ப இந்த கொடூர ராணிக்கு ரொம்ப க்ளோஸாரா, இவனை வச்சு நம்ம ராணி நிறைய சேட்டை பண்ண போறா, நிறைய ஆராய்ச்சி பண்ண போறா அப்படிங்கறது இப்பயே தெரியுதுங்க. இங்க இவங்க பேசிட்டு இருக்கிற அதே சமயம் ஒரு பொண்ணு உள்ள வரா, யாரும் தெரியுதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தி ஒட்டு கேட்டு வந்தாங்க, ரொம்ப முக்கியமான ஒட்டு கேட்ட செய்தி இருந்தா நீங்க தான் கூப்பிட்டு விட்டீங்க, வர சொல்லுவீங்க, அதனாலதான் உடனே வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அவளும் என்ன மேட்டர்னு கேட்க போறாங்கிறது தெரியுது. பட் அப்படியே அங்க சீனை கட் பண்றோம். நம்ம சொட்டர் போட்ட காட்டுவாசி பல்க சோரை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டாங்க. பனி தேசத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்காங்க. அங்க ஜான் ஸ்னோ காதலிச்ச அந்த பொண்ணு, ஜான் ஸ்னோ மேலேயே அம்பு விட்டு கொல்ல பார்த்த அந்த பொண்ணு இன்னும் அம்ப ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா, கத்தியே தீட்டிக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கு பயங்கர கோவங்க. அந்த கோவத்துல சோத்த பாதாக்குற ராணுவத்துல இருக்கிற எல்லா பேரையுமே கொண்டு குவிக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவகிட்ட ஜான் ஸ்னோக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, மூணு அம்பு விட்டேன், கண்டிப்பா அவன் குசுரோட இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்ல, நீ சொன்ன மாதிரி இருந்தா நல்லதா இருக்கும், ஆனா அதையும் தாண்டி நீ மூணு அம்பு விட்ட, அந்த மூணு அம்புகளையும் தாண்டி ஜான் ஸ்னோ குசுரோட இருந்தானா, நீ தான் பாவ மன்னிப்பு பார்த்து அவனை விட்டுட்டு வந்திருக்கேன்னு அர்த்தம், நீ இன்னும் அவனை காதலிக்கிறேன்னு அர்த்தம், அப்படி எல்லாம் நடக்காம பாத்துக்கோ அப்படின்னு அட்வைஸ் போறான். அதுக்கப்புறம் பார்த்தா சோத்துக்கு அந்த பக்கத்துல இருந்த சொட்டர் போட்ட காட்டுவாசி பல்கள்ல இன்னொரு டீம் உள்ள வருதுங்க. ஒரு மொட்டையோட தலைமையில இவங்க உள்ள வந்திருக்காங்க. இந்த மொட்டை ஒரு டீம் லீடர், ஒரு சின்ன டீமுக்கு தலைவன், அவனோட குரூப் இங்க வந்திருக்காங்க. வந்தவன் எங்கடா ஜான் ஸ்னோ அப்படின்னு கேக்குறான். நீ என்ன ஏன்ட்ட கேக்குறது, அதெல்லாம் நம்ம தலைவன் அவனுக்கு தான் பதில் சொல்லுவேன், நீ சாதாரண டீம் லீடர், உன்கிட்ட எல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம தாடிக்காரன் சொல்றான். அதே சமயம் அந்த பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இவங்க சாப்பிட்டுட்டு இருந்தது என்ன முயல், அதை தூக்கி போட்டு இந்த மொட்டை கூட வந்தவங்க வேற எண்ணத்தையும் எடுத்து வாட்டணும் சொல்லி சமைக்கிற இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எண்ணத்தை போட்டு இப்படி அரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியலங்க. முயல விட டேஸ்டா எண்ணத்தையும் ஒண்ணு புடிச்சு வந்துருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா இந்த மொட்டை என்ன பண்றான்னு பாருங்க. இந்த பனி தேசத்து ஆட்களை வர வழியில பாத்துருப்பாங்க போல, அவங்கள கொண்டு அவங்களோட கையவே வாட்டி அந்த மனுஷ கறிய தின்றாங்க இந்த மொட்டை டீம் லீடர். இப்ப நம்ம ஜான் ஸ்னோவை காமிக்கிறாங்க. போன சீசன்ல எப்படியோ ஒரு வழியா ஒரு குதிரையில சோத்த பாதுகாக்கிற அந்த இடம் வரைக்கும் வந்துருவான். அங்க இருக்கிறவங்க இவனை எப்படியோ காப்பாத்தி காயம் எல்லாம் ஓரளவு குணமாகி ரெடி ஆயிட்டு இருக்கான். அவனோட டிரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு தயாராயிட்டு இருக்கான்னா, இவன் மேல ஒரு விசாரணை குழு போட்டிருக்காங்க. ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு ஜான் ஸ்னோ துரோகம் பண்ணிட்டானா இல்லையா அப்படிங்கறத விசாரிக்காக ரெடியா காத்துட்டு இருக்காங்களா. நம்ம குண்ட ஃப்ரெண்டு சாமு வந்து சொல்ல, இவன் அவங்களை பார்க்க போறாங்க. முதற்கட்டத்தில் இவரு ஞாபகம் இருக்கா, அவரை இவங்க டீம்ல இருந்தவே ஒன்று ரெண்டு கெட்டவங்க அவரையும் முதுகுல குத்துவாங்க, கழுத்துல குத்தி சாடிப்பாங்க அந்த குடிசையில சோத்துக்கு அந்த பக்கத்துல. சோ முதற்கட்ட தலைவர் செத்துட்டதுனால ரெண்டாம் கட்ட தலைவர் தான் இங்க நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்புறம் இங்க இருக்கிற அந்த அரச வைத்தியர், அப்புறம் புதுசா ஒரு வெள்ளத்தடிக்காரன பாக்கலாம். இந்த வெள்ளத்தடிக்காரன் யாருன்னு ஞாபகம் இருக்கா, கிங்ஸ் லேண்டிங்ல நமக்குள்ள இவனை அங்க இருந்து விரட்டி விட்டுருப்பாப்ல, கிங்ஸ் கார்டா இருந்த பையன். அவனையே நீ இதெல்லாம் இங்க இருக்கிறது லாக்கி இல்லடா, கிங்ஸ் லேண்டிங்ல இருந்தனா உன்னை கொண்டுடுவேன், பேசாம நீ போ நைட் வாட்சுக்கு, அந்த சோத்த பாதாக்குற வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிக்கன்னு விரட்டி விட்டுருப்பான் பாத்தீங்களா. அந்த வெள்ளத்தடிக்காரன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இன்னும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜான்ஸ்னோ போட்டு கிளி கிளின்னு கேக்குறான். அந்த ரெண்டாம் கட்ட அதிகாரத்துல இருக்கிறவன் இந்த வெள்ளத்தடிக்காரன் எல்லாருமே அரச வைத்தியர் மட்டும் பொறுமையா இருப்பா,
மொத அவன் சேடி நியாயத்தை சொல்லட்டுமாப்பா, சொல்லுப்பா தம்பி, எல்லாத்தையுமே சொல்லுப்பா அப்படின்னு கேட்க ஜான்சனோ வரிசையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சோத்த பாதாக்கிறதுலயே ஒரு டீம் லீடர் ஒருத்தவன் தன்னோட உசுர கொடுத்து ஜான்சனோ கையால செத்து போவான். அதனால ஜான்சனோவை அந்த சொட்டர போட்ட காட்டுவாசி கூட்டம் அவங்க டீம்ல ஒருத்தவங்களா சேர்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் அங்கிருந்த ஒரு பொண்ணு கூடயே கொஞ்சம் ஒண்ணுமனா இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவங்களோடய சேர்ந்து இந்த சோத்த மேல ஏறியே தாவி இந்த பக்கம் வந்திருக்கான். இப்படி நடந்த எல்லா உண்மையும் வரிசையா சொல்ல, எது எதிரிகள அதுலயும் குறிப்பா ஒரு பொண்ணு கூடயே நீ படுத்து வந்திருக்கியா, நம்ம சத்திய பிரமாணம் பண்ணிருக்கோம், பொண்ணுங்க கூட நம்ம இருக்க கூடாது, கல்யாணம் பண்ண கூடாது அப்படின்னு சத்திய பிரமாணம் பண்ணிருக்கோம், அந்த சத்தியத்தையே நீ உடச்ச, அதனால உனக்கு மரண தண்டனை அப்படின்னு இங்க இருக்கிற அந்த வெள்ளத்தடிக்காரன் சொல்ல, நம்ம அரச வைத்தியரு யோ நிறுத்தியா, பொண்ணுங்க கூட இருக்கிற எல்லா பேரையும் சாடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, இந்த சோத்த பாதுகாக்கிறதுக்கு ஆட்களே இருக்க மாட்டான், எல்லா பேருமே சாக வேண்டிய ஆட்கள் தான் அப்படின்னு நெத்தி அடியில் அடிக்கிறாருங்க. உடனே நம்ம இரண்டாம் கட்டத்தில் ஒரு விபச்சார விடுதிக்கு போய் இருக்கிறதுக்கும் எதிரிகை கிட்டேயே போய் எதிரியில் இருக்கிற ஒரு பொண்ணு கூடயே இருந்துட்டு வருதுங்கிறது வித்தியாசம் இல்லையா, அதெல்லாம் ராஜ துரோகம் இல்லையா அப்படின்னு அந்த ரெண்டாம் கட்டத்தில் சொல்ல, விடப்பா விடப்பா, அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் சரி, நீ இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையும் நாங்க ஒத்துக்கிறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஆட்களே ஒருத்தவனை பலி கொடுத்து நீ அவங்க கூட போய் சேர்ந்துட்டு வந்தியே, இதனால ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருக்கா அதை சொல்லியா அப்படின்னு நம்ம அரச வைத்தியர் கேட்க, ஆமா அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சொட்டர் போட்ட காட்டுவாசி கூட்டம் மொத்தமா பாத்தீங்கன்னா 100,000 பேரு ஒன்னா ஒரே தலைமைக்கு கீழே ஒண்ணு சேர்ந்திருக்கானுங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த சவத்தை வடக்கு திசையில இருந்து அந்த காட்டு பகுதியில இருந்து தாக்க போறாங்களா, அதே சமயம் சவத்தை தாண்டி வந்திருந்தா பாத்தீங்களா அவங்க அப்படியே போய் ஒரு யூட்டர்ன் போட்டு வந்து சவத்தை தெற்கு திசையில இருந்து தாக்க போறாங்களா. சோ சவத்தை பாதுகாக்கிற நம்ம டீம் சவத்துக்கு மேல நிப்பாங்க, ஆனா ரெண்டு பக்கத்துல இருந்து தாக்குதல் நடத்தும் போது அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, ஸ்தம்பிச்சு போய் நிப்பாங்க. இதுதான் அவங்களோட பிளான். இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவங்க ரெண்டு பேருமே ரெடியா இருக்கும் போது இந்த பனி தேசம் இதுவரை பாத்திராத ஒரு பிரம்மாண்டமான தீய ஒரு நெருப்ப உருவாக்குவானா, அதுதான் அவங்களோட சிக்னல். அந்த சிக்னல் வந்தா நம்ம தயாரா இருக்கணும், போர் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம ஜான்சனும் அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தான் சொல்றான். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட அரக்கர்கள் எல்லாம் கூட இருக்காங்கன்றதையும் சொல்றான். அதை அவங்க நம்பர் மாதிரி தெரியலங்க, எல்லா பிராணியும் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க நான் இங்க இருக்கவா கிளம்பவா அப்படின்னு கேட்க, இல்ல என் தலையை வெட்ட போறீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம அரச வைத்தியர் மட்டும் இப்ப வரைக்கும் உன் தலை உங்ககிட்டதான்ப்பா, இன்னைக்கு உன் தலையை வெட்ட போறது இல்ல, போ போ இடத்த காலி பண்ணு வெட்டி விட்டுறாரு. இவங்க கிட்ட இருந்து நம்ம ஜான்சனோவை காப்பாத்தி விட்டுறாரு. அப்ப அந்த ரெண்டாம் கட்டத்தில் முதற்கட்டத்தில் இல்ல செத்துட்டான், சோ இனிமே நான் தான் முதற்கட்ட தலைவரா, தற்காலிகமா அங்க இருக்க போறேன், ஆனா எனக்கு முன்னாடி நீங்க முந்திக்கிட்டு முந்திக்கிட்டு ஆர்டர் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்ல, அவன் சொல்ற எல்லாமே உண்மைதான் எப்படி நீங்க நம்புறீங்க, அந்த அளவு திடீர்னு உங்களுக்கு ஒரு அதீத சக்தி ஒரு மேஜிக்கல் பவர் கிடைச்சிருச்சு அப்படின்னு கேட்க, உண்மைதான் எனக்கு அந்த சக்தி இருக்கு அப்படிங்கிறாரு. எப்படி இந்த சக்தி உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்டா, கிங்ஸ் லேண்டிங் அரண்மனையில வளர்ந்தவன்டா நானு, எவன் பொய் சொல்றான் எவன் உண்மையை சொல்றான்னு என்னால புரிஞ்சுக்க முடியலன்னா இத்தனை வயசு வரைக்கும் நான் உசுரோடயே இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போற பாருங்க, வெறித்தனமா இருக்கும் இந்த சீன். அங்க கட் பண்ணா கிங்ஸ் லேண்டிங்ல நம்ம லேடி பாடி கார்டை காமிக்கிறாங்க. யார பாக்க வந்திருக்காங்க தெரியுதா, இந்த லேடி பாடி கார்டு உண்மையிலேயே மொத மொத யாருக்கு பாடி கார்டா இருந்தாங்க, அந்த விதவை பொண்ணோட புருஷனுக்கு, மன்னராக துடிச்ச தம்பிகாரனுக்கு. அவனைத்தான் அன்னங்காரனே ஒரு ஆவி மாதிரி வந்து சாடிப்பான் இல்லையா, ஆனா இவதான் மன்னனையே கொன்னுட்டான் சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, அதனால அவ அப்படியே பயந்து ஓடனா. அப்புறம் பனி தேச தலைவிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சா. அவங்க சொன்னாங்கன்னு ஜேமிய கிங்ஸ் லேண்டிங்ல கொண்டு வந்து விடுற வேலையா பாத்துக்கிட்டு இருந்தா. இப்போ அந்த கடமை முடிஞ்சதுனால அந்த விதவை பொண்ணை பார்க்க வந்திருக்கா. வந்து இந்த நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்ல, அவளும் இதெல்லாம் நம்புறா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எப்படியோ நீ யாரும் உசுரோட வந்தையே, அது போதும், இருந்து என் கல்யாணத்தை பாத்துட்டு போ அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா அதே அரண்மனைக்குள்ள நம்ம இம்சி அரசனை காமிக்கிறாங்க, கூடவே ஒத்த கையோட இருக்கிற நம்ம ஜேமியையும் காமிக்கிறாங்க. வெறும் ஒத்த கையை வச்சுக்கிட்டு எப்படி எனக்கு ஒரு மெய்க்காப்பாளனா இருக்க போற, எப்படி இந்த மன்னனை காப்பாத்த போற, என்னவோ போயா அப்படின்னு இவன் தான் தன்னை பெத்தவன் அப்படிங்கறது தெரிஞ்சும் கூட தெரியாத மாதிரியே ஒரு மன்னருங்கிற திமிர்லயே நடந்துக்கிறான் நம்ம இம்சி அரசன். இப்ப மறுபடியுமே கடல் கடந்து கண்டம் கடந்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்களோட அந்த மிகப்பெரிய பட அப்படியே மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒத்தையடி பாதை வழியா அப்படியே ஊர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க. அங்க இந்த படைக்கு பின்னாடி வர வேண்டிய நம்ம ஹீரோயினை காதலிக்கிற அந்த தளபதி வர, உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் தனியா பேச ஆரம்பிக்கிறான். என்னடா அப்படின்னு பார்த்தா அணி ஆயத்துக்கு சொல்லு விடுறாங்க, ஓவரா காதலிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்காக பூக்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு பொக்கே மாதிரி பண்ணி கொடுக்குறான், அவங்களும் வாங்கிக்கிறாங்க. என்னதான் கொஞ்சம் அவனை பிடிக்காத மாதிரி நடந்துகிட்டாலுமே அவன் மேல இவங்களுக்கும் லைட்டா ஒரு கண்ணுங்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் திடீர்னு இந்த படம் லைட்டா நிக்கிறங்க, என்னடா ரொம்ப வேகமா போனவங்க நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இப்ப இவங்க போறது எங்க அப்படின்னு பாருங்க. இவங்க போற அந்த இடத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, சிலுவையில ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பாக்காம கொண்டு சிலுவையில ஏத்திருக்கானுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு இடத்துல ஒரு சிலுவையை ஊண்டி ஒரு அடிமையை கொண்டு இப்படி பண்ணிருக்கானுங்களாங்க. இந்த கொடுமையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா கோவப்படுறாங்க. இத பண்ண அந்த அதிகார வர்க்கத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணா மறுபடியும் கிங்ஸ் லேண்டிங் வருவோம். நம்ம லேடி பாடிகார்டு அந்த பக்கம் ஜேமி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. டேய் ஜேமி, என்னடா சொன்னேன், ஒன்ன உசுரோட கொண்டு வந்து இங்க விட்டா சான்சாவையும் ஆரியாவையும் நான் கூட்டிட்டு போலாம், பனி தேசத்துக்கு கூட்டிட்டு போலாம், இதுதான் இவங்களுக்கு ஒன்ன டீல். ஆனா இப்போ சான்சா அந்த இருக்கா பாத்துட்டேன், ஆனா ஆரியாங்கடா, ஆரியாவை காணமே அப்படின்னு நம்ம லேடி பாடிகார்டு கேக்குறா. ஆரியா அவங்க அப்பனோட தலையை எல்லாரும் முன்னாடியும் வெட்டி எடுக்கும் போது கடைசியா பாத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவ எங்க போனா எங்க இருக்காங்கிறது யாருக்குமே தெரியல. பத்தாவதுக்கு அந்த செத்து போன பனி தேச தலைவிக்கு நான் என்ன ஆர்டர் கொடுத்திருந்தேன், என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தேன் அப்படின்னா, உங்ககிட்ட கொண்டு வந்து உங்க ரெண்டு பொண்ணுங்களையும் சேர்க்கறது தான் என்னோட டீல். ஆனா இப்ப அவங்களே செத்து போயிட்டதுனால அந்த சத்தியத்துக்கு இப்ப வேலிடிட்டி இல்ல அப்படிங்கிற அவன். ஆரியா எங்க இருக்கான்னு தெரியாது, பட் அதை விடுங்க, பட் சான்சா என்னோட தம்பியவே கல்யாணம் பண்ணிருக்கேன்.
இருக்கா. என்னோட மச்சினிச்சி அவ எங்க கூட இங்க இருந்தாதான் சேஃபா இருப்பா. அவளுக்கு எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜேமி சொல்றான். கல்யாணம் ஆகாம இருந்ததா கூட அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. கல்யாணம் ஆகி மச்சினிச்சி ஆன பொண்ணை எப்படி திரும்ப அனுப்பிச்சிட முடியும்? சோ முடியாத நிலைமையில அவனும் இருக்கான். அப்படி அவங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம சாஞ்சா அங்க இருக்கிற ஒரு காட்டு பகுதியில நடந்து போறா. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தன் சரியா குடிச்சிட்டு ஒரு குண்டை ஓடி வராங்க. யாரு அப்படின்னு தெரியுதா? நம்ம இம்சை அரசன் ஒருத்தன் சண்டைக்கு வர சொன்னா குடிச்சிட்டு வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை அடி அடி நடிச்சுட்டு சாகடிக்க போறப்போ நம்ம சாஞ்சானா நல்லா அதுமா அவனை கொல்லாதீங்கன்னு சொல்லி அவனோட உசுர காப்பாத்திருப்பாங்க. அந்த ஒரு குண்டை வராங்க. என் உசுர காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அதுக்காக அது உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். இவன் கிட்ட ஏதோ சின்ன நெக்லஸ் மாதிரி ஒன்று இருக்கும் போலங்க. அதை இவகிட்ட கொடுத்து பிளீஸ் இதை எடுத்துக்கங்க, இதை போட்டுக்கங்க, எனக்குன்னு யாரும் இல்ல, என் உசுர காப்பாத்துற உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், எனக்காக இதை வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்துட்டு போறாங்க. அந்த குடியாரு அக்காவை பார்த்துட்டோம், தங்கச்சியை பார்க்க வேணாமா? நம்ம ஆரியா இன்னும் பாருங்க அமைதியா கட்டப்ப வம்சத்து தம்பிகாரன் கூட குதிரையில அப்படியே போயிட்டு இருக்கா. அப்படி போற வழியில ரெண்டு மூணு வண்டி அப்படியே கவுந்து கிடக்கு. அந்த வண்டியில போன நிறைய பேர் செத்து போய் கிடக்காங்க. ஒரே குதிரையில ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கேன், எப்படா எனக்குன்னு சொந்த குதிரை எனக்கு கிடைக்க போது, நான் எப்போ தனி குதிரையில வண்டி ஓட்ட போறேன் அப்படின்னு கேட்க, இன்னும் நீங்க ஒரு ரெண்டு அடி ஒசரம் வந்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு குதிரை நீங்க வண்டி ஓட்டலாம் அப்படின்னு அவன் சொல்றான். உன் நாத்தம் தாட்டா தாங்க முடியல என்னால அப்படின்னு நக்கல் பண்றாங்க. நம்ம ஆரியா ஆள் வளர்ந்துருக்க அளவு உனக்கு சரியா மூளை வரல அப்படின்னு சொல்லி திட்டுறா. நம்ம ஆரியா இன்னும் இவங்க கூட போயிட்டு இருக்கா இல்லையா. இவனோட பிளான் என்ன? ஆரியாவை கொண்டு போய் அவங்களோட அண்ணங்கிட்ட பனி தேசத்து தலைவி கிட்ட கொடுத்துட்டு ஏதாவது காசு வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கறது அவனோட பிளானா இருந்தது. பட் அம்மாகாரியும் சரி அந்த மூத்த அண்ணன் ராபும் சரி ரெண்டு பேருமே கொல்லப்பட்டாங்க. அடுத்து ஆரியாவை யாருகிட்ட கொடுத்து காசு வாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சா அந்த செத்து போன பனி தேச தலைவியோட தங்கச்சி ஒருத்தி இருக்கா இல்லையா, மலை பிரதேசத்தோட ராணி, அவளை பாக்குறதுக்காக தான் இப்ப உன்ன கூட்டிட்டு போறேன். அவகிட்ட உன்ன கொடுத்தா ஒன்னு அவ பொண்ணு மாதிரி வளர்ப்பா, எனக்கும் போதுமான அளவு காசை கொடுப்பா அப்படின்னு சொல்லிதான் இவனோட பிளானுங்க. அதான் எக்ஸிட் பண்ண போயிட்டு இருக்கா. அப்படி இவங்க போற வழியில ஒரு அஞ்சு குதிரையை பாக்குறாங்க. அந்த குதிரையை ஒட்டின ஒரு அஞ்சு பேர் வராங்க. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பணக்கார தேசத்தோட வீரர்கள். நம்ம ஆரியா கூட இருந்த நில பேர அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதே இவங்க தான். அதுலயும் ஒருத்தன் நம்ம ஆரியா கூட ஒரு சின்ன பையன், அவனோட கழுத்திலேயே கத்தி விட்டு ஆட்டுவா பாத்தீங்களா. அப்படி ஆட்டிட்டு நம்ம ஆரியாவோட கத்தி தான் அது. அந்த கத்தியவே நல்லா இருக்கேன் நானே வச்சுக்கிறேன் பல்லு கொத்த உதவும் சொல்லிட்டு வச்சிருப்பான். அந்த கத்தியை பாத்துறான், அவனை போட்டுட்டு அந்த கத்தி எடுக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற அசால்ட்டா போறான். அந்த அஞ்சு பேரையும் கொல்ல போறதா சொல்றான். அதுக்குள்ள உள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வந்துடுறான். இவனால ஆரியாவை தடுக்கவும் முடியல, இவங்க கண்ணுல வேற பட்டாச்சு. சரி உள்ள போய் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா உள்ள ஒரு பொண்ணை ரேப் பண்றதுக்காக இந்த பணக்கார தேச வீரர்கள் ரேப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரியாவும் உள்ள வரா. இவங்க ரெண்டே பேர் தான், அவங்க ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க. ஏதோ சரக்கடிக்க போய் உட்கார மாதிரி ரெண்டு பேரும் போய் உட்காராங்க. அந்த பணக்கார தேசத்து மொட்டை வேற வரா. நம்ம ஆரியாவை அவனுக்கு அடையாளம் தரல. ஏன்னா ஆரியா போ பாப் கட்டிங் எல்லாம் போட்டு ஒரு ஆம்பளை மாதிரி நடிச்சிட்டு இருப்பா. பட் இப்ப பாக்குறதுக்கு பொண்ணா இருக்கிறதுனால அவனுக்கு சந்தேகமே வரல. ஆனா இந்த தம்பிக்காரன் அவனுக்கு தெரியும். ஏன்னா இவன் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறது அந்த அண்ணங்காரனுக்கு, கட்டப்ப வம்சத்து அண்ணங்காரனுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கானா. சோ போய் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப இவங்க கிங்ஸ்லாண்டி போயிட்டு இருக்காங்க. இப்படி போற வழியில என்ன வேணாலும் நீங்க பண்ணலாமா? ஏன்னா மன்னன் சர்வாதிகாரியா இருக்கும்போது மன்னனுக்கு கீழே வேலை பாக்குற இந்த மாதிரி போர் வீரர்களும் சர்வாதிகார மாதிரி இருக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு பே பண்ணலாம், எந்த வீட்டுக்குள்ள பூந்து வேணாலும் எந்த பொண்ணை வேணாலும் தூக்கலாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு நம்ம தம்பிக்காரனையும் வர சொல்லி கூப்பிட, தம்பிக்காரன் வர முடியாது, அந்த மன்னனை போய் பச்சை பச்சையா திட்டுறாப்ல. அதுவும் வீரர்கள் முன்னாடியே திட்டினதுமே அவங்களே ஒரு செகண்ட் ஆடி போயிடறானுங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. ஏழு எட்டு பேர் என்னதான் இருந்தாலுமே நம்ம தம்பிக்காரன் சும்மா அசால்ட்டா ஒவ்வொரு ஆளையுமே வெட்டி வீசிட்டு முன்னேறி போயிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு நாலு பேரை போட்டான். இந்த அஞ்சாவது ஆளோட வாயிலேயே ஒரு குத்து. ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம தம்பிக்காரன் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆரியாக்கு இது நல்ல சமயம், தப்பிச்சு போகணும்னு நினைச்சா தப்பிச்சு போயிடலாம். தம்பிக்கார வேற கீழே கிடக்கா, எப்படியோ ஒரு வழியா எந்திரிச்சு அவங்க எல்லா பேருமே அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. ஒரே ஆளா ஏழு பேரை சாடிக்கிறாருங்க. அதுலயும் ஒருத்தனோட கவுட்டுக்குள்ளேயே விட்டு ஆட்டுவார் பாருங்க. ஏண்டா அந்த பொண்ணை தொட்ட அப்படிங்கிற மாதிரி விட்டு ஆட்டிருப்பாப்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல அவங்கல ஒருத்தன் நம்ம தம்பியாரோட கழுத்துல கத்திய வச்சு அறுக்க போக அவனோட கத்தியவே பிடுங்கி அந்த கத்திய கீழே வச்சுட்டு அவனோட தலைய புடிச்சு அப்படியே உள்ள ஆட்டுவான் பாருங்க. கண்ணுக்குள்ள விட்டு ஆட்டு ஆட்டு ஆட்டுறாங்க, மாவாடுறாங்க. இப்ப ஒருத்தன் தான், ஒன்னு ரெண்டு பேர் தான் அவசோட இருக்கானுங்க. அதுல ஒருத்தனங்கிட்ட அடிச்சு அவன் கத்தியவே பிடுங்கி அவனோட நெஞ்சுக்குள்ளேயே கத்திய விட்டு சொருகுவா. அதுக்கப்புறம் அந்த மொட்டை ஒரு வீரர் இருக்கான் இல்லையா, அவங்கிட்டதான் இவளோட அந்த கத்தி இருக்கு. அவன் காலையே வெட்டிட்டு அவளோட கத்தியை எடுத்தாச்சு. எடுத்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தனை நீ கொன்னேல அப்படின்னு சொல்லி அவன் எப்படி அந்த சின்ன பொண்ணை கொன்னானோ அதே மாதிரி அவன் சொன்ன அதே டயலாக சொல்லி இந்த மொட்டையோட கழுத்திலேயே கத்தியை விட்டு ஆட்டுவா. ரத்தங்கக்கு கொஞ்ச நேரத்துல அந்த மொட்டை செத்தே போறாங்க. ஆரியாக்கு ஒரு உசுரை எடுக்கிறோன்ற நினைப்பே இல்லைங்க. அசால்ட்டா எல்லாருமே கொல்ல ஆரம்பிக்கிறான். ரத்த வெறி பிடிச்சவளா இருக்கா. இப்படி அசால்ட்டா கொல்றவளை நம்பி ஒரு குதிரையை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவளுக்காக ஒரு குதிரையும் கொடுத்து அவளுக்கு எப்படி குதிரை ஓடணும்னு சொல்லி கொடுத்து பின்னாடியே கூட்டிட்டு போறாங்க. நம்ம கட்டப்பவம் சத்து தம்பிக்காரன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத நாளைக்கு பாக்கலாம். தேங்க்யூ.